கொரோனா காலகட்டத்தில் மட்டுமன்றி நிரந்தரமாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றில் இருந்து 2500 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறினார். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 482 குளங்கள் தூர்வாரப்பட்டிருப்பதாக கூறிய அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2360 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிறு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 14,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், திருவாரூர் மாவட்டத்தில் 8,320 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இம்மாவட்டத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று கடந்த ஜூலை மாதமே பிரதமருக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து 8 வகையான தொழில்கள் தொடங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். செய்தியாளர் சந்திப்பின்போது உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ், மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.